ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து புதுசா ஒரு கேம்பிங் இடம் தான் வாங்கியிருக்கேன். ஸோ வந்து ரொம்ப நாளா எனக்கு வாங்கணும்னு ஆசை. ஏன்னா பிகாஸ் வந்து கேம்ப் பண்ணும் போதுலாம் வந்து ரைடிங் பூட்ஸ் போடணும், கழட்டணும், ரைடிங் ஜாக்கெட்ஸ் போடணும், பேண்ட் கழட்டணும்னா ரொம்ப சஃபகேட் ஆகும். ஸோ அதுக்காக வந்து என்ன வாங்கிருக்கேன்னு பாத்தீங்கன்னா ஒரு கேம்பிங் ஸ்டூலா அது செக் சேர். ஓகே, கேம்பிங் சேரை தான் வாங்கியிருக்கேன். ஸோ அந்த கேம்பிங் சேர் எவ்வளோ ஸ்மாலாக இருக்குது, எவ்வளோ ப்ரைஸ், அது என்ன எப்படி அதை போடணும், அது என்ன எவ்வளோ வெயிட் தாங்குது இல்லை அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ சேனல் புதுசாக வந்து என்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் அந்த பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அடிக்கடி டக்கு டக்கு டக்குன்னு வரும். ஸோ வாங்க அப்படியே வீடியோ போகலாம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து பாக்ஸ் வந்துருச்சு. ஸோ அந்த பாக்ஸை பிரிப்போம். ஸோ வந்து ரொம்ப நாளாக வந்து எனக்கு வந்து கேம்பிங் ஐட்டம்ல வந்து இந்த சேரை ஆட் பண்ணணும்னு ரொம்ப இதாக இருந்தேன். ஏன்னு கேட்டிங்கன்னா உட்காந்து இந்த ரைடிங் பூட்ஸ் கழட்டுறப்போ போடுறப்பெல்லாம் வந்து ரொம்ப பெரிய இஷ்யூவாக இருக்கும். நம்மளால் கீழே உட்காந்து அதை போடவே முடியாது, ரொம்ப அசிங்கமாக இருக்கும். அண்ட் வந்து ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்கும். ஸோ இதான் வந்து அந்த பேக்கேஜில் வந்திருக்கு. ஸோ பபுள் ரேப்பில் தான் வந்திருக்கு. ஸோ மூடி உள்ளே வச்சுருவோம். இந்த பபுள் ரேப்பை பிரிச்சிங்கன்னா ரொம்ப காம்பாக்டாக இருக்குது பாருங்களா. கிட்டத்தட்ட ஒரு அடி ஸ்கேல் தான், 30 சென்டிமீட்டர்ஸ் தான் இருக்குது. அண்ட் வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்குது. ஸோ அது என்னங்கிறத பார்த்துருவோம். ஸோ நல்ல பேக்கேஜில் வருது, கம்ஃபர்டபுளாக நம்மளால் எடுத்துகிட்டு போக முடியும், கேரி பண்ண போக முடியும். ஸோ கேரி பண்ணுறதுக்கான ஹூக்கும் இருக்குது அதில். ஸோ அது வெளியே எடுத்துடலாம். ஸோ எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேரோட போல் இருக்குது. ஸோ போல் ஸ்டிக் இருக்குது அண்டு சேரும் இருக்குது. ஸோ இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிறத இப்போ பார்த்துருவோம். ஸோ இது வந்து நானும் அதை இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ வந்து ஃபுல்லாக அதை ரேப் பண்ணி தான் இருக்குது. இதுக்கு தனியாக ஒரு எலாஸ்டிக் பேண்டு கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா இப்படியே வருது. ஸோ அதோட வந்து அதுக்குள்ளேயே சுருங்கினாலே போதும்னு நினைக்கிறேன். எது எதுக்குள்ளே இருக்கோ அதை நம்ம அதுக்குள்ளேயே சுருங்கினாலே இது வந்து கம்ஃபர்டபுளாக உட்காந்துரும் நினைக்கிறேன். ஸோ எல்லாம் சுருவியாச்சு, இப்படிதான் இருக்கணுமா. ஓகே, ஸோ இது வந்து இப்படி இருக்கணும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புஷஸ் இருக்குது. ஸோ கீழே வந்து புஷஸ் இருக்குது. ஸோ அதனால வந்து நமக்கு ரொம்ப கீறாது. ஸோ இது எப்படி போடணுங்கிறதையும் பார்ப்போம். ஸோ இந்த சைடு ஒரு ஹோல் இருக்கு, இங்கிட்ட ஒரு ஹோல் இருக்கு. இந்த ஹோல் அப்படி போட்டு தான் போடணும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே மெஷர் இருக்குனால இது கண்டிப்பாக அது மேலே தான் வரணும். ஸோ இந்த ஹோலை இதில் போட்டுருவோம். ஓகே, ஸோ இது எப்படி இருக்கு உட்காந்து பார்த்துருவோம். ஸோ எஸ், கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது, சாஞ்சிக்க முடியுது, கீழே உழுவில். ஸோ அப்படியே சாஞ்சிட்டு லெஷராக இருக்கலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 85 to 84-85 kgs இருப்பேன். நான் நல்லா தாங்குது, நல்லா ஸ்டெடியாகவும் இருக்குது, குதிக்கலாம் கூடாது ஆனால். ஸோ ஸ்டெடியாக தான் இருக்குது. ஸோ எஸ், நம்மளோட ட்ராவல் ஹைக்கிங் அண்ட் ட்ரெக்கிங் சேர் இது வந்து எவ்வளோ காம்பாக்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்க. ஸோ காய்ஸ் இது பார்த்தீங்கன்னா வந்து பயங்கர காம்பாக்டாக இருக்குது. ரொம்ப ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1200 to something தான் வேரியபிள் இருக்குது. ஸோ 1000ல் இருந்துச்சு, 1200, 1300 up to 3000 வரைக்கும் இது இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா 1200 something தான் வந்துச்சு. இதோட லிங்க் நான் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அமேசானில் தான் வாங்கினேன். ஸோ ரொம்ப நாளாக வந்து இது வாங்கணும் ஐடியா இருந்துச்சு, நீங்கள் வாங்கிட்டாது. ஸோ இப்போ அடுத்து வரப்போகிற அப்கமிங் ஒரு 1 week to 10 days ரைடு இருக்குது. பார்ப்போம் அது எந்த அளவு அது எத்தனை நாள் கேரி பண்ணிட்டு போகிறோங்கிற நம்ம பார்ப்போம். ஸோ அந்த ரைடில் இது கண்டிப்பாக வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது யூசேஜ் நான் எப்படி இருக்குது, கேரி பண்ணிட்டு போகிறதுக்கு எப்படி இருக்குங்கிறது எல்லாத்தையும் நான் வந்து சொல்கிறேன். அண்ட் என்னோட கேம்பிங் ஐட்டம்ஸ் என்னென்ன கொண்டு போவேன், கேம்பிங்க்கு மட்டும் என்ன கொண்டு போவேங்கிற வீடியோ நான் செப்பரேட்டாக நான் போடுறேன். ஸோ அது மேக் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எல்லா ஐட்டமும் ஒன்றுனா வந்துட்டு இருக்கு. ஸோ ஆல்ரெடி இருந்ததெல்லாம் கொஞ்சம் வந்து வீடு க்ளீன் பண்ணும்போது கிளியிறது, மேலே தூக்கிக்கும் போது எலி கிடைக்கிறது, அந்த மாதிரிலாம் போயிடுச்சு. ஸோ இந்த வாட்டி வந்து கண்டிப்பாக சேஃபாக வைக்கிறது புதுசு புதுசாக திருப்பி நான் வாங்கிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து என்னோட புது அடிஷன், திங்ஸ் நீட் ஃபார் அ கேம்பிங் ஃபுல்லாக நான் வீடியோ போடுறேன். ஸோ சேனல் புதுசாக வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவேன், மறக்காம பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் தெரியும். ஸோ ட்ராவல் மோட்டோ வ்ளாகிங், ட்ராவல் வீடியோஸ், அன்பாக்சிங் வீடியோஸ், இந்த மாதிரி கேம்பிங் ஐட்டம்ஸ் வீடியோஸ், ரைடிங் ரிவ்யூஸ்லாம், வண்டி ரிவ்யூஸ்லாம் நிறைய நான் போடுவேன். ஸோ மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். டேக் கேர் அண்ட் ஸ்டே சேஃப்.